சென்னைனாலே அடையாளம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, மெரினா பீச்சு, வடபழனி முருகன் கோயில், அப்புறம் டி நகர், வள்ளுவர் கோட்டம், கலைஞர் விளக்கம் அப்படின்னு ஏகப்பட்ட ஐடென்டிஃபிகேஷன் நம்ம சென்னையில் இருக்குது. இப்போ புதுசாக நம்ம சென்னை அப்படிங்கிற ஒரு செல்ஃபி ஸ்பாட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரிப்பிளிக்கேணி ராணிமேரி கல்லூரிக்கு ஆப்போசிட்டில் நம்ம சென்னை அப்படிங்கிற ஒரு செல்ஃபி ஸ்பாட் வந்து 24 லட்சத்தில் சென்னை மாநகராட்சி சார்பாக வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை. ஸோ நம்ம சென்னை அப்படிங்கிறது மக்கள் வந்து நிறைய பேர் புதுசாக வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மெரினா பீச் போகாமல் இருக்க மாட்டாங்க. மெரினா பீச் வர மக்கள் எல்லாருமே வந்து இந்த செல்ஃபி ஸ்பாட்டில் வந்து செல்ஃபி எடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மெரினா பீச்சில் அந்த கலங்கரை விளக்கம், ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு தான் எல்லாருமே போவாங்க, அதாவது இந்த லாஸ்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து எல்லாருமே போயிட்டுருப்பாங்க. பட் இப்போ இங்கே கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்துலேயே நம்ம சென்னை அப்படிங்கிற ஒரு செல்ஃபி பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த செல்ஃபி பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா நான் வந்து வெயில் டைமில் வந்ததேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஈவினிங் டைமு மார்னிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா செம கூட்டம் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒரு பேர் சொன்னாலே ஒரு கெத்து அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து வெளியூர்கள்லேருந்து சென்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்க்கறதுக்கும் சரி, படிக்கிறதுக்கும் சரி, ஸோ எந்த ஒரு தொழில் தொடங்கணும்னாலும் சரி சென்னை பக்கம் வராமல் இருக்க மாட்டாங்க. அப்படி வந்தவங்களுக்கெல்லாம் வாரி கொடுத்த சென்னை இப்போ நம்ம சென்னை அப்படிங்கிற ஒரு செல்ஃபி பாயிண்ட் வந்து இப்போ வந்து ஒரு கண்காட்சி மாதிரி எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போடு வந்து இங்கே எடுத்துட்டு இருக்காங்க, ஏன்னா எந்த ஒரு டேமேஜும் வந்து பண்ணக்கூடாது. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதால எந்த ஒரு டேமேஜும் பண்ணக்கூடாதுன்னு போலீஸோட கட்டுப்பாட்டோடய வந்து இந்த செல்ஃபி பாயிண்ட் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து இந்த நம்ம சென்னை செல்ஃபி பாயிண்ட் வந்து பார்க்கணும், நீங்களும் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ராணிமேலி கல்லூரிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வந்தாலும் லொக்கேஷன் வந்து நம்ம சென்னை செல்ஃபி ஸ்பாட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இங்கே விட்டுடும். பக்கத்துலேயே வந்து கலங்கரை விளக்கம் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சென்னை. நானும் ஃபோட்டோ எடுத்தேன், பட் வந்து நம்மளே தனியாக எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பட் கூட யாராவது இருந்தாங்க எடுத்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்து சோஷியல் மீடியாவில் செம்மையாக வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இடம் நம்ம சென்னை. ஒரு கெத்தாக சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலே ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.